அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டார்க்குக்கும் உங்கள் லேப்டாப்போட டிஸ்பிளேக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டார்க்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட லேப்டாப் டிஸ்பிளே ரொம்ப நாளைக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி டார்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் இந்த சேனலில் போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா மேலே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. டேர்னிங் மொமெண்ட் அதுதான் டார்க் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ லேப்டாப்பில் டேர்னிங் மொமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப் க்ளோஸ் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 நியூட்டன் மீட்டர் நமக்கு டார்க் தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, எந்த இடத்துல கொடுப்பீங்கன்னா ஸோ இந்த டாப்பில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லேப்டாப்போட டேர்னிங் அதாவது அந்த பாயிண்ட்டுக்கும் அதோட ஃபோர்ஸ் கொடுக்குற இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 0.5 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 1 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், 2 × 0.5 உங்களுக்கு வந்து 1 நியூட்டன் மீட்டர் உங்களுக்கு டார்க் கிடைக்கும். ஸோ லேப்டாப்பை ஈஸியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் ஃபோர்ஸை இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0.1 மீட்டர் தான் இருக்குது, 0.1 மீட்டர் தான் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் மீட்டர் டெவலப் பண்ணுறதுக்கு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களால் 1 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேப்டாப்பை க்ளோஸராக நீங்கள் அதாவது கிட்டக்க வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே சீக்கிரம் போயிடும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப் லிட்டு நம்ம டாப்பில் தான் க்ளோஸ் பண்ணணும். டாப்பில் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியாக யூஸ் பண்ண முடியும், டார்க் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் லேப்டாப் பக்கத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே சீக்கிரமாக வீணாக போயிடும். இன்றைக்கான வீடியோவில் டார்க்னா என்ன, டார்க்னால டிஸ்பிளே எப்படி போகுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.